நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் ஏழு மாடி கட்டிடம் இடிந்து விழக்கூடிய அபாய நிலை காரணமாக நீர்கொழும்பு மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று காலை சுமார் 11 மணியளவில் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்று கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சிங்கள மற்றும் தமிழ் மற்றும் முஸ்லீம் ஆகிய மதத்தவர்கள் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். அது மட்டுமல்லாது மத்திய அரசிற்கு இந்த கவனத்தை கொண்டு வரும் நோக்கிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 11 மணியளவில் ஆரம்பமாகி நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை முன்பாக ஆரம்பமாகி நீர்கொழும்பு மாநகர சபை வரை சென்று அங்கிருந்து மீண்டும் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலை முன்பாக வந்து கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த நிகழ்விற்கு மேல்மாகாண அமைச்சர் நிமல் லான்ஸ் மற்றும் மேல்மாகாண சபை உறுப்பினர் கௌரவ ஷாஃப் ரஹீம் மற்றும் நீர்கொழும்பு மாநகர மேயர் ஆண்டனி ஜெயவீரம் மற்றும் நீர்கொழும்பு மாநகர உறுப்பினர்களான ஈஷான் மற்றும் ஃபரீஸ் ஆகியோர், அது மட்டுமில்லாது சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொள்வதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமது எதிர்ப்புகளை தெரிவித்த வண்ணம் அங்கிருந்து வருகை தந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என அந்த மக்கள் கோஷம் எழுப்புவதோடு, இதற்கான ஒரு முடிவு கிடைக்காவிடில் மீண்டும் இந்த இதேபோல் ஒரு ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவிப்பதை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. யூடிவி ஸ்ரீலங்காக்காக வேண்டி நீர்கொழும்பிலிருந்து எம்ஏ முஜி. Yeah.
Signal.